வணக்கம். இந்த வாரம் நண்டு குழம்பு வச்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வைக்க போகிறோம். ஏன்னா இருமல்லாம் கேட்கக்கூடிய இல்லையா நண்டு, அதனால் நண்டு குழம்பு வச்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கு விருந்து வைக்க நான் தயாராக இருக்கேன். நண்டு குழம்புக்கு தேவையானது இது வந்து நண்டு, இது வந்து மல்லிப்பொடி, இது மிளகாப்பொடி, இது மிளகு, இது சோம்பு, இது சீரகம், இது வந்து கடுகுளின் பருப்பு, இது வந்து வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி. இப்போ முதல்ல வந்து இந்த சீரகம் மிளகு இதெல்லாம் வறுத்துக்கிறணும். இந்த மிளகு சோம்பு சீரகம் எல்லாம் பாருங்கள் பொன்னரமாக அப்படியே வறுக்கிறோம். வறுத்து இதில் கொட்டி வச்சுக்கணும் தனியாக. லேசம் எண்ணெய் ஊற்றணும். இது வந்து பூண்டு, இது வெங்காயம் சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நண்டு குழம்பு வந்து என்ன தீராத சளியாக இருந்தாலும் இப்போ நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு நண்டு பிடிச்சி அப்படியே தட்டி கொடுக்குறோம். இப்போ எல்லோரும் சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், நம்ம பெரிய ஆளுகளும் சாப்பிட்லாம். எப்படி தீராத சளியாக இருந்தாலும் கூட அந்த நண்டு சாப்பிட்டா அந்த சளி நம்மளுக்கு விட்டு விலகிடும். இப்போ நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றது சின்ன பிள்ளைக்கும் பால் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லது. குழந்தைக்கு பால் கொடுக்குறதுனால இந்த நண்டு சாறு நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கு பால் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு சளி இருந்தாலும் அது இறங்கிடும். இது வந்து மல்லிப்பொடி, வந்து மிளகாப்பொடி, இப்போ இதெல்லாம் போட்டு ஆட்டணும். சீரகம் மிளகு சோம்பெல்லாம் போட்டு நாங்கள் உரலில் போட்டிருக்கோம் பாருங்க, அது கூட இதை சேர்ந்து இப்போ வதக்கி வச்சுருக்கோம்ல அதை ஒன்றா போட்டு ஆட்டிடணும். ஆட்டி வச்சோம்னு சொன்னால் அது ஒரு வாசந்தேன். நம்ம நினைக்கிறோம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சு போகணும்னு மிக்சியில் போடுறோம், இதில் ஆட்டி நம்ம குழம்பு வச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் கூடவே இருக்கும். இப்போ நான் மசாலா அரைச்சி தோணும் போதே நண்டு குழம்பு ருசியை இந்த மிளகா இந்த அரைச்சி வலிக்கிற இந்த மசாலாவிலேயே பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த வாசம் அப்படி அடிக்குது, நண்டு குழம்பு வாசம் இந்த மிளகா அரைக்கிறதுலையே தெரிஞ்சு போகுது. மசாலாவெல்லாம் அரைச்சாச்சு, இப்போ தாளிக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கணும்.
நண்டை வந்து சுத்தம் பண்ணுறதில் இருக்குது, நல்லா சுத்தம் பண்ணிடணும். நண்டை சுத்தம் பண்ணி எடுத்துட்டே ருசியாக இருக்கும், குழம்பு வந்து கவுல் இல்லாமல் இருக்கும். பெரிய நண்டை விட இப்படி சின்ன நண்டு தான் நல்ல ஒரு நஷை இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்லது, நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லது. கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ நண்டை போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படி கொதிக்கணும். வண்டி மாட்டு சலங்கை ஓசையே காதில் தான் கேட்குதுங்க, வண்டி மாட்டு சலங்கை ஓசையே காதில் தான் கேட்குதுங்க, அவர் வரவை எதிர்பார்த்து எம் மனசு துடிக்குதுங்க, அவர் வரவை எதிர்பார்த்து எம் மனசு துடிக்குதுங்க, நண்டு குழம்பு வாசந்தானே அவரை சுண்டி இழுக்குமுங்க, நண்டு குழம்பு வாசந்தானே அவரை சுண்டி இழுக்குமுங்க, பூவை சுத்தும் வண்ட போல என்ன சுத்தி வருவாருங்க, பூவை சுத்தும் வண்ட போல என்ன சுத்தி வருவாருங்க, நண்டு குழம்பு வாசம் அவர் வண்டி மாடு கட்டிட்டு போனாலும் கூட அவர் அப்படியே சுண்டி இழுத்து தந்துடும், அவ்வளவு வாசம். இந்த சில பேர் நண்டு குழம்புக்கு பட்டை சோம்பு அதிரா இதரான்னு வச்சிருந்தோமோ நண்டு குழம்பு வாசத்துவே கெடுத்து போடுவாங்க. கிராமத்தில் சிம்பிளாக நண்டு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம இப்போ வச்சு அரைச்சிருக்கோம்ல, அந்த அரைச்சதோடு நண்டை போட்டு கொதிக்க விட்டு தேங்காய் ஊற்றி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு அப்படி இறக்கிட்டோம்னா அந்த நண்டு குழம்பு வாசம் தனியாக ஜகமகமகமான வாசமாக இருக்கும். இந்த பட்டை பூவா அதிரா இதரான்னு போட்டு தாளிச்சோம்னு சொன்னால் அந்த வாசந்தே அடிக்கும் மொழிய நண்டு குழம்பு வாசம் இருக்காது. அதனால் நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ வாசமாக இருக்குது. நண்டு குழம்பு வாசம் வந்து இதில் தான் தெரியும். இப்போ குழம்பு நல்லா பாருங்க, நண்டு வந்துருச்சு, குழம்பு நல்லா சுண்டிருச்சு. இது தேங்காய் முதல்ல அரைச்சி வச்சுருக்கோம்ல, நல்லா வலு வலு வலுன்னு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் பாருங்க, இது வந்து மல்லி கொத்தமல்லி. ரெடி ஆயிடுச்சு நண்டு குழம்பு. இந்த வாரம் நண்டு குழம்பு வச்சு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் மணக்க மணக்க விருந்து வச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்து தான்.